புத்தம் புதுசா எடுக்கும் போது அப்படிதான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்கும். வெளியே வந்து போட்டோ எடுக்கும் போது சட்டை நல்லா இருக்கணும், அதுக்காக தான் சொல்லிக்கிறேன். பரிசத்து கடிப்புமா பெட்ரோல் பல்ப்ல போன் பேசக்கூடாது, மேலே வரணும். கூப்பிட்டாங்கல்ல வாட்டர் பாட்டில் தயவுசெய்து முதல்ல 2000 பெட்ரோல் அளவுல பெட்ரோல் போல வந்தனால தெரிஞ்சு. ஐயோ சாவடிப்பானே, பஸ்ஸை போய் எடுக்கணும். வீட்டில் எடுத்துட்டு சார் ஜிபே பண்ணுமேடா. ஐயோ பெட்ரோல் காசு பஸ்ல இருந்ததுடா. ₹2000 பெட்ரோல் ஜிபேல போட்டா மறந்துட்டேன் நீங்க அமௌண்ட் வச்சிருக்கீங்க வாங்கலையா? கரெக்டா அழுத்திட்டாங்க. எவ்வளோ 273 காட்டுது, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 164 எஸ்டிமேட் அது காட்டுது, நம்ம ஓட்டுறதை பொறுத்து கூடும் குறையும். லவுசரியாக போடலாம் பாட்டு காலை மடங்கி தூங்கிட்டு இருக்கேன். யார் உன பேண்ட்டு என்ன வண்டியில் போகிறதுக்கு இருக்குடா உனக்கு பேண்ட்டு? சரி வந்துட்டு இருக்கேன் நானு, நீ கரெக்டா இறங்கி வர கரெக்டா இருக்கும். வேலடா டேய், அங்கிட்டு பரிசத்து பெட்ரோல் போட்டனால இப்ப யோசிச்சோம் பரிசத்திட்டுக்கெல்லாம் போயிட்டு நீ தே இதா காணாம் பர்ச காணாம்னா விக்ஸ் ஆயிருப்பேன் நானு. மாறிட்டு தள்ளி போ, அங்க போய் நிப்பாட்டுறேன். பர்ச எடுத்து வந்துடுவா? தேங்காய் 20 ரூபா இருக்கா? தேங்காய் இருக்க கேளு, தேங்காய் இருக்கான். இங்கே இல்லைன்னா இந்த அவட்டம் வாங்கணும், நல்ல பட்ஜெட் வாங்கணும். போய் பர்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன். சில்லற இருக்கா? போயிட்டு மறுபடியும் சுற்றி வரல. இருறா வரேன், இருறா போயிட்டு இப்படி வந்துடும்டா. எப்படி இப்படி வந்துடும்டா?
ஏய் வெட்டி சுத்து ஏறு வா. மேல ஊட்டிட்டு போறதுக்குள்ளே 3 மணி பிளான் பண்ணி 3:30 ஆயிடுச்சு. பார்ப்போம் எவ்வளவு நேரம் ஆகும். நைஸ். வந்து 10 நிமிஷம் ஆச்சுரா கீழே பெறுவதற்கு ஸ்டார் மற்றும் 9 அழுத்தி பிங்க் மியூசிக் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். அரை மணி நேரம் ஆச்சுரா கீழே நிக்கிறேன்டா வரமாட்டேன்டா. என்னாச்சு கீழே நின்னுகிட்டு இருக்கேன் இன்னும் வரலாமே கீழே வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்றேன் வரமாட்டானே. காரெல்லாம் பாத்துட்டேன் ஆள மட்டும் இப்பதானே அறிங்க பாத்துட்டேன் ஆள காணும். உங்க அம்மா ரெடி எப்ப கால் பண்ணு 3 மணிக்கு கால் பண்ணேன். 3 மணி 4:10 எடுத்து வைக்கிறேன் அவன் சொன்ன டைம் ஆக்கிட்டான்டா கடைசியில. என்ன சொன்ன நான் வேடே 5 மணி சொல்றேன் 5:30 கிளம்புண்டான்னு இப்ப ஆல்ரெடி 4:10 ஆக்கிட்டேன். 3 மணி சரி 4:15 ஆக்கிட்டான். சரி நான் வரேன் வரேன் ரெடியா இரு நீ ரெடியா இரு எல்லாம் எடுத்துட்டேன். நான் நடந்து வரதான் டைமே அதான்டா நான் இங்க இருந்து வண்டி எடுக்கும்போது சொல்றேன் வந்துடுங்கட்டு. அப்பெல்லாம் வரமாட்டேன் நீ விசால் மா கிட்ட வந்து அங்க போய் அப்புறம் அவனை மாத்தணும்ல. நான் தான் முன்னாடி உட்காருச்சிருவோம் நினைச்சேன். நல்ல கண்டென்ட் குடுத்துட்டு போடக்கூடாது. நாங்க வந்து ஒரு 2 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் போனோம் போனோம்னு. ஆனா 2 வருஷமா நடக்கல. சரி நான் என்ன சொன்னேன் இப்போ 2 மாசம் முன்னாடி கேட்டான் திருச்செந்தூர் போகண்டா அப்படின்னு. சரி அவனா கேக்கட்டும் அது வேற வெயிட் பண்றா அப்படின்னு. இவன் என்னன்னு தெரியல திடீர்னு வந்துட்டு டே திருச்செந்தூர் போமாடா அப்படின்னு அவன் கேட்டு. ஆஹ் போவண்டா நான் எவன்டா கேப்பான்னு வெயிட் பண்ணிருந்தேன் நீ கேட்ட அப்படின்னு. நீதான் அன்எக்ஸ்பெக்டடு திடீர்னு வந்து நடுல ஜாயின் ஆயிட்ட. அரே பாய் பின்னாடி மாத்திடுவாங்க இடத்துல இந்த பொருட்களை தான் மரத்தை எல்லாம் காலி பண்ணேன்.
நடந்து வர்றா பையன் இங்க போட்டுக்கிட்டு இப்படி மேனி பேக் எல்லாம் போட்டு வரான்டா. அது இருக்கட்டும் பின்னாடி அவன் போட்டு பின்னாடி போன என்ன பண்றீங்க வீடியோ எடுக்கிறாங்களா அதுக்குதான் பின்னாடி ஒண்ணியா கூட தெரியுது உடனே பிரிக்கிறீங்க ஸ்நாக்ஸ் கனெக்ட் பண்றா நான் கனெக்ட் பண்றேன் போட்டுக்கிட்டு இருப்பேன் சரி யாராவது ஒரு ஆள் ரூட் மேப் போடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன பேரு நாளைக்கு நல்ல அதுலதான்டா குளிக்க போறோம் கேன்சல் பண்ணிட்டாவே கனெக்ட் பண்ணிட்டான் போடுறதுக்குதான் டேய் 164 கிலோமீட்டர் பாறா 179 ஆயிடுச்சா 164 கட்டுச்சு வீட்ல இருக்கும் போதா ரேஸ் கோர்ஸ்ல இருந்து ஜேம தாரமிய வெல்கம் சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஏடா நான் அங்க வீட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டடா இவே வீட்ல உட்காரும் போது இங்க உட்காரும் போது டவுஸ் ஆகி லிஸ்டாடா மாறுனு ஏஜென்ட் ஏஜென்டினா பாக்கறீங்களா அர்த்தம் சோசியல் அதாவது சோசியல் மீடியா அதுல வந்து சோசியல் மீடியா சொல்லலாம் சோசியல் மீடியான்னு சொல்லலாம் ஸ்டிக்கர் ஓட்டலான்னு பாக்குறேன் சோசியல் மீடியான்னு சரி டே ரூட் கரெக்டா பாத்துட்டா அவனுக்கு பாக்க தெரியாதுடா நம்ம இப்ப எப்படி போறது ராதாக்கு பாக்க தெரியாது அவனுக்கு எங்க இது இல்லையா திருமங்கலம் சைடு போகணும்னா திருமங்கலம் திருமங்கலம் சைடா இல்ல ரெண்டு வழி காமிக்குது எதிரா கம்மியா போட்டா வந்து சீடு போகணும் பாட்டு போட்டா காப்பிரைட் ஆகும்டா கொஞ்ச நேரம் ஹைவே பிடிக்கிற வர அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன் Make a U-turn, then turn left. இந்த பாலம் தாங்குமாடா இந்த பாலம் எல்லாம் என்னைக்கு சாகுன்னு தெரியல அதாவது ரெனோவேஷன் பண்றதுக்காண்டி இடிச்சானுங்க இடிச்சானுங்களா இடிஞ்சு விழுந்தது இடியெல்லாம் இல்ல எல்லாம் பாரு எவ்வளவு வர்றாடி டிராக்டர் எல்லாம் போகுதுடா எல்லா இடத்தையும் இடிச்சு வச்சிருக்காங்க ஆமாடா பல வருஷத்துக்கு முன்னாடி நீ மதுரையில் இல்லாதப்போ ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்குது பேசுறது
எங்களுக்கே தெரியாம வர்ற மதுரைக்கு எங்களுக்கும் சொல்ல மாட்ட கேட்டா நீங்க போன் பண்ண மாட்டேன்றீங்க. ஆனா கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் சொல்லிருக்கான், நீ வரேன்டி எங்க கூத்தடி போன்னு மொளப்பாரி போட போறான். இரண்டு வர்ற பாலமே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குடா போறதுக்கு, வர சைடு ஃபுல்லா போடுறான். அதான் சொல்றேன் இடிச்சிருக்கானுங்க. ஆனா கட்டல நடசாத்துறேன் உள்ள சட்ட நாட்டல விட்டுரா மதியத்துல இருந்துதான் காலைல ஃபுல்லா ஃப்ரீ தர்ஷன் ஒன்லி. நீங்க காலைல போனீங்கன்னா நீங்களே பாத்து வந்துடலாம் ஃப்ரீயா. 4 மணி 5 மணி 6 மணிக்கு போனீங்கன்னா நீங்களே போயிட்டு வந்துடலாம். 2 ஹவர்ஸ்ல வந்துடலாம் வெளியே. 2 ஹவர்ஸ் கூட ஆகாதுன்னாரு. ஆனா என்ன இந்த மாதிரி கிராஸ் பண்ணி ஏத்துறா சட்டையும் போடக்கூடாது, வேஸ்டி கட்டணும், போன் உள்ள அலௌடா அலௌடா? ஆமா டேய் நீதானா இப்ப அலௌடு இல்லன்னா போன் அலௌடு போட. நிலக்கல்ல சொல்றா புரோட்டீனா சாப்பிடணும்ல, மேரிகோல்ட்ல லைட் இருந்தா பாரு லோ கேலரியா இருக்கும்னு எனக்கே விடுறான். நான் தெரியாம ஆரம்பிச்சுட்டேன் ஒரு மணி நேரம் வந்துட்டியா கடைசியில ரூம் அமைஞ்சிருச்சுரா எங்கட்டு ட்வின் பெட்டு நான் ஏசி ஏசி ரூமே கேட்டுக்கலாம். ஏய் ஹவுஸ்ஃபுல்டா இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கும் நாளைக்கு வேணா இருக்குன்றாங்க. நாளைக்குன்னா சண்டே நைட் நம்ம காலையில தான் எப்படினாலும் இருப்போம். வெக்கையில வந்திருப்போம் டக்குனு ஒரு ஏசியை போட்டு அதுதானே கிளம்புறதானே உட்கார்ந்தோம்னா நீட்டா இருக்கும். பீச்சில் வேற எங்க போறோம் போறோமா? ரூம் தானே போகும் கோயில் அந்த ஷெட் போட்டுருப்பாங்க அவனே கோயில் வாசல்ல இருந்து அப்படியே வரும் அந்த சைடு படுவான். கடல்ல படுத்துட்டு கடற்கரையில படுத்துட்டு அடுத்து போறப்ப அதாவது ஒரு 6 மணி 7 மணிக்குள்ள சாமி பாத்துட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் மட்டும் கோயில்ல போய் கொஞ்ச நேரம் கோயிலே இருந்து படுத்துட்டு அப்புறமேட்டு கிளம்பி உள்ளே படுத்து கடை போன்ற உள்ளே கொஞ்ச நேரம் படுத்துட்டு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடிக்கலாம். சொன்னேன் அதாவது நம்ம வந்து திடீர்னு கிளம்பல, திடீர்னு போலமா இங்கிட்டு போனா திருச்செந்தூர் வருமே வாங்க திருச்செந்தூர் போலாம்.
ஐயோனா கதடி அதெல்லாம் எப்படி திருச்சி இந்த சைடு இந்த ரோடு சரி அப்படியே நம்மளும் ஒரு ஆறு படைய பாத்துருவோம். ஒரு கோயில் வந்ததே குட் வைப்ஸா இருக்கு. நம்ம இப்ப வந்து ஆறு படையும் பார்த்தாதான் நீ போயிருப்பா அங்கிட்ட நீ போயிட்ட மாதிரி போயிருக்கியா போயிட்டேன் கலந்து போயிட்டேன். அது காலேஜ்ல இருந்து போறது இல்ல இல்ல ஆரமா இருக்கு அருப்புக்கோட்டை போய் போலாம். நானும் பரி அப்புறம் ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேரு போனீங்களா எல்லாம் கொடைக்கானல் போயிட்டு நம்ம எனக்கு வந்து இதுதான் மொத மொத நேரா போய் தானே போகணும். நேரா போய் லெஃப்ட் திருச்செந்தூர் ரைட் ஓகே ப்ரோ 169 தூத்துக்குடி வந்துடும் போர்ட பாத்துட்டு வந்தாலே போயிடலாம்டா கூகுளே தேவலடா கோடி மக்கள் கோடி. நான் என்னைக்குடா வெளியே வந்திருக்கேன் எங்க வீட்டுல என்னைக்கு விட்டுருக்காங்க போல அதனால சொல்றேன் ஃபர்ஸ்ட் ராதா நான் எங்க போறேன்னா அங்க மட்டும் இருந்தேன் ஒரு தரிக்கிறேன் போயிருக்கோம்டா அதுக்கு முன்னாடி பாய்ஸ் ட்ரிப் நம்ம கொடைக்கானல் போனோம்ல அதான் சொன்னேன் நான் பல தடவை போயிருக்கேன்னு சொல்லிட்டேன் இவே கிடையாது அதான்டா சொல்றேன் நான் பல தடவை போயிருக்கேன் அப்படின்றேன் இவன் இப்பதான் முதல்ல வந்திருக்கேன் அப்ப ரெண்டு தடவை கொடைக்கானல் போயிருக்கோம் அப்பெல்லாம் எப்படிதான் தைரியமா என் வீட்டுல விட்டாங்க எனக்கு இப்பயே எப்படி விட்டாயின்னு எனக்கு தெரியல தெரியுமா சாட்டர்டே திருச்செந்தூர் போறேன் அவ்வளவுதான் சொன்னேன் எதுல போற கார்ல போறேன் சரி அப்படின்னு அவ்வளவுதான் எனக்கே ஷாக்கு என்னடா ஒரு இப்பயே சொன்னாக்கு இப்ப சொன்னதுல ஷாக் கிடையாது ஏ எனக்கு ஷாக்குடா சரின்னு சொன்னது எதுக்கு யாரு ஏன் எந்த காரு அதெல்லாம் இதே நீ பாண்டிச்சேரி சொல்லு என்ன பத்தி தெரியும் நம்ம நம்ம நாலு பேரை பத்தியும் தெரியும் பாண்டிச்சேரி போய் ஒன்னும் நம்ம பண்ண போறது கிடையாது அது போனா என்ன போட்டின்னு பாக்கணும் அதான் சொல்றேன் நம்ம போய் இப்ப என்ன யூஸ்ன்ற நாலு பேரை பாதி எப்படி போனீங்க கப்புள்ஸா போனீங்க ஒரு பீச் தான் பார்த்துட்டு அந்த என்ன சொல்றது வேலைக்கு போனாங்கல்ல நீ வேலைக்கு போனாங்கடா எனக்கு வீட்டுக்கு அது என்ன எனக்கு ப்ராசஸ் ஆக மாட்டேது என்னைக்குதான்டா நிம்மதி இருந்திருக்கு வேறோ எல்லாம் நிம்மதியா பிறந்ததுல இருந்தே நிம்மதியா இருந்துச்சு இனிமேல்தானா நல்லா தெரியும் சுப்புலட்சுமின்னு கதவு பெரிய கதவா போட்டு நம்ம ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனாங்க அந்த ஒரு காலேஜ் கூட்டு போய் அந்த டிரைவிங் எல்லாம் சொல்லி அதெல்லாம் தெரியாது வடைய கொடுத்தானுங்க டேய் டிரைவிங் டேய் வண்டியில உட்கார்ந்து சிமுலேட்டர்ல உட்கார்ந்து காட்டினாங்கடா ஆமா அதுல இருந்து நான் வேந்துட்டேன் பரவாயில்ல இங்க கூட வந்து டிரைவிங் ஸ்கூல் கத்துக்கலான்ட்டு ஆனா ரெண்டு நாளே மறந்துட்டேன் அதை அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் டி பரவாயில்லையா மதுரை நல்லா எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு
இந்த காலத்துல சேருவோம். என்ன அது ரூம் ஃபுல்லா அப்பயே வந்து இது மேக், அதாவது அந்த லேப்டாப்ல கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் ஆன் பார்த்தேன். என்ன எவ்வளவு வச்சிருக்கானுங்கன்ட்டு வந்துருச்சுல போட்டோ பாரு வீடியோ பாரு. ஸ்னாப்புமே தெரியல இருக்கு, வாழ்க்கை மாதிரியே தெரியுது. ஆயிருட்டா கடைசி 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 எங்கடா இருக்கு? தங்கிட்டு போ, க்ளோஸ்டா இருக்குடா. அப்ப ஹார்ன் அடி அங்கிட்டு போய் பாம் 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 ஏதாவது பேசாதடா. என்னடா கொலைக்கு தெரியாம எப்படி ஐயோ அப்பா வரலையா? அவர் அப்பா இல்லையா? ஃப்ரெண்டு ஒண்ணும் இல்ல, ஒரே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அதான் தெரியாம உடனே பாருனாடி ஹெல்த்தியா வச்சிருக்கானுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹெல்த்தின்றதே எனக்கு நீ சொல்லிதான் தெரியும். இப்போ ஆளை பாரு ஹெல்த்தியா வச்சிருக்கேன். அமத்திர அமத்திர பாட்டை போடுங்க. இதுவும் அதேதான் இந்த தண்ணி தான் வந்து எவாபரேட் ஆகி உப்பாகும், உப்பாகி அப்படியே இழுத்து இழுத்து அங்கிட்டு வச்சுவாங்க. சொல்லு என்ன பண்ற, வா வான்னு கூப்பிடுவியா? ஆஹா எடுப்போம் பீச்சுக்கு.
மூணு மணிக்கு திறந்துடும்டா, அதுதான் சொல்றேன். நம்ம ரெண்டு மணி தான் எந்திரிச்சு வந்தாதான். ஒன்றரை ஒரு மணி ஸ்கூல் சேர்த்து ரெடி ஆகிறேன். ஆகுதுரா ஏதோ இவனுக்கு நான் கேமராமேன் மாதிரி போய்கிட்டு இருக்கு. குதிரா வெங்கட் பாயிண்ட் ஆஃப் வியூ நெஞ்சு வலிக்குதாடி. சாப்பிட்டதா? பெட்ஷீட்டை வரி நம்மளுக்கு படிக்கிறே நல்லா பேப்பர் நல்லா இருக்கு, துணி அடிச்சா ஏ ஒண்ணு ஒண்ணு மேல விரிக்கிறதுக்கு போத்துறதுக்கு வச்சுக்கோங்க. அப்படி நேற்று காலி கூட்டு அவர் ஃப்ளெக்ஸி சார் இது அப்படின்றாரு. ஏன்டா இப்படி பண்ற? பெருசு ஓடுற படுத்துருமா? அவ்வளவுதானா? யாருக்கு நடுல பாடு பாடுடா. ஆமா அவர் பெரிய ஊரு, படுக்க மாட்டாருங்கலாம். இங்கதா இங்கதா பேசாம அங்கவே படுத்துடலாம். இங்க வரு, நம்மளுக்கு டென்ட் வச்சிருக்கேன். உன மீதிதான் ஏறுவாங்க மேல ஏறி உக்காரதுக்கு. எங்க எட்டி தூங்க ஆரம்பிச்சா என்ன பண்ற அந்த செருப்ப? செருப்புண்டாங்கிட்டுருக்காண்டா சரியா செருப்பு தூக்க மாட்டாங்கடா. செருப்ப பாத்துக்கிட்டே வந்தா புது செருப்பி மண்ணல்லி கொஞ்சம் போட்டு பழைய செருப்பா உண்மையிலே தூங்குறேன்டா. கொஞ்சம் நைட் படுங்கடா, சத்தியமா சொல்றேன்டா. எதுவுமே வரலடா அவனுக்கு, எவ்வளவு டயர்டா இருக்குன்னா தூங்கப்ப அமைதியா தான் தூங்குவ. ஆமாண்டா, நினைய வேணாமா? மலையில எப்படி தூக்க முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து மலை, அதுக்கப்புறம் கடல், அதுக்கப்புறம் அந்த கிணறு. நாளைக்கு கிணறு சூப்பரா இருக்கும். அப்புறம் பாத்ரூம் போய் பிளஸிங்ஸ். இப்ப நீ படுக்கமோ மழை பெய்யும்?
சின்ன புள்ள கேள்வி கேட்டு இருக்கேன். தயவு தோசை வாட அடிக்குது, புல்லு தோசை வாட அடிக்குது, பொடி தோசை. அங்க ஒருத்த ப்ராப்பர்ட்டி மாதிரி சும்மா கிடக்குற ஒருத்த அந்த கடைசியில முருகரை பாக்கதான்ப்பா, உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு இல்லன்னு பேசாம 11 மணிக்கு காத்துட்டு இருக்கான். இவன் அப்படிதான் ஒரு தடவை டி அழகர் வந்து 5 மணிக்கு வந்துடுவான், நீ நான் ஒரு 4 மணிக்கு எழுப்புறேன்னு 12:30 போறேன் வீட்டு போய் படுக்கிறேன், 1 மணிக்கு அடிச்சிட்டான். டி வந்துட்டாரா, இங்க வந்துட்டாரு, நீ வேமா வாய்ப்பு கிளம்பணும்ட்டான். வேமா போனா அங்க 2 குரூப்பை தாண்டி 100 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரை பிரிச்சுக்கிட்டு வந்து பார்த்தா இல்லடா, இப்பதான் தள்ளாவளத்துல அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ள போயிட்டு. அந்த அழகரு கல்லழகரு ஓத்துரா காலையில 2 மணி சொல்றேன், 2:30 வந்து நின்னேன்ல, நின்னா நேத்து நைட்டு போட்ட புளியோட கொடுத்து சாப்பிடறான்றான் காலங்காத்தால. தலானி கொண்டு வந்திருந்தோம்னா நிலத்துக்கு வந்துடும், தலானி எடுத்து வந்துக்கலாம். தார்ப்பா எடுத்து யோசிச்ச, நம்ம தலானி எடுக்க யோசிக்காம வந்துருக்கணும். சொன்னேன் அந்த ஊது தலானியா எடுத்து வந்துக்கலாம். எங்க இருந்து? ஹோட்டல்ல இருந்து. ஹோட்டல்ல இருந்து தலானி எடுத்துட்டு வரல தம்பி, வீட்டுல இருந்து சொல்றேன். நான் அதைத்தான் சொன்னேன். வேமா நல்லா திக்கா இருக்கும், நம்ம பெட்ஷீட்டை வந்து உருட்டி தலானி மாதிரி வச்சு தூங்கலான்னு வந்துட்டு இதான் பெட்ஷீட்ன்றியா, இதான் சேல துணி மாதிரி இருக்கு. எந்த ஊர்ல உனக்கு இது பெட்ஷீட்டு? பெட்டு குடிக்கிறதுனா சீட்டு, அது கம்மலி கம்பளிடா நீ வச்சிருக்கிறது. கம்பளியா? கம்புளி. சால்வடா. சால்வையா? இதுதானே சால்வா? எது இது? பெட்ஷீட்டு நீ வச்சுக்கிறது கம்பளி. நினைச்சு கைய வச்சிருக்கேன், எடுத்ததுக்கு அப்புறம் தெரியும் ஓடுதா இல்லையான்னு. அது நான் தான் தெரியுதே. அங்கிட்டே வச்சுக்க எல்லாத்தையும். நாயுதுரா எப்பா திரும்பி படுக்கணும், பேசக்கூடாது என்கிட்ட. ஏ அடில இருந்து மண்ணையில மேல தூக்கு, வெங்கட் செஞ்சு காட்டுவான். அப்படியே விடு, எடுத்துக்கோ. போகும் அப்படியே கைய அந்த குளிக்குள்ள போடு, அப்படியே மண்டையா அப்படியே மண்டையா வச்சு படுத்துறப்போ. இதான் நான் அப்பயே சொன்னேன். எனக்கு நான் அதான் செய்யறேன். நல்லா இருக்கா பெட்டு? வெங்கட் நான் தான் வந்தப்பே சொன்னேன்ல, நீங்க தான் கேட்கல. நல்லா இருக்கா? எனக்கும் செய்யடா வெங்கட். அடி திருப்பி படம் எல்லாத்தையும் கிரின்ஜ் வீடியோ பண்ணிக்கிறீங்க நீ? இல்ல சரி கிரின்ஜ் போடா, கிரின்ஜ் இல்ல. இங்க வந்து இந்த ஸ்பைரர் கூடதுல என்ன அவங்க அப்பா அது பிசினஸ் கொடுத்துருச்சுன்னு சொல்லியா இல்ல?
கவி இது ஹேமந்த் இந்த 20 தரேன் 20 ரூபா தரேன் அவனை போய் இவ்யா பார்த்து போய் வாங்கி அனுப்பி விடுறாடே தூங்க விடுகடா வைக்காம போக மாட்டான் போறாரு மொத்த இடைய பத்தி வாங்கின மாட்டுக்கு போட்டு அனுப்பி கொடுங்கடா முடியலடா இன்னும் மாடா சூடா இருக்கு எவ்வளவு நேரம் மாடா சூடா இருக்கும் சொல்லாம கொள்ளாம பின்னாடி பத்து வருஷத்து போயிட்டேன் போடா நீ ரெண்டு பேரும் தூங்குறாயே எங்களுக்கு தூக்கம் வரல கடலை நோக்கி செல்கிறோம் அப்பதான் லைட் லைட்டா கூலிங் ஏறா மண் ஆனா இந்த இது சென்னை மண் மாதிரி இல்ல நல்லா அப்படியே சளிச்ச மண் மாதிரி இருக்கு சென்னையில அப்படியே குத்தும்டா கல்லு கல்லாம் அப்படியே இது பண்ண அந்த இதுல சளிப்பா என சளிச்ச ஒரு சைடா படுத்திருப்பா
என்னடா அடிச்சு ஏட்ட பிஸ்தான் போட்டிருக்கு. பிஸ்தால என்ன ஜூஸ் போடுவாங்களா? ஆல்மண்ட் ஜூஸ், பிஸ்தா ஜூஸ். பிஸ்தால கூட ஜூஸ் போடுவாங்க, பால் ஊற்றிடலாம் நினைக்கிறேன். பால் தான் ஆல்மண்ட் பால். ஆல்மண்ட் மில்க்னா என்ன? பாதாம் பால். பிஸ்தா பிஸ்தா மில்க்னா என்ன? பிஸ்தா பால் தான். பச்சை கலரில் இருக்கும்ல ஒன்று, எசன்ஸ்ன்னு நினைக்கிறேன்.
சத்யா ரெஸ்டாரண்ட் நோ ஆஃபர் நோ ஆஃபர் சத்யா ஆசைப்பட்டு பிளான் பண்ணாம இங்கிட்டு வந்தோம் பார்த்தா ரோட தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. அதாவது நீங்க திருச்செந்தூர் போறேன்னு பிளான் பண்ண, அதாவது பிளான் பண்ணி தான் போக முடியும். எதர்ச்சியா வந்து சும்மா அங்கிட்டு போறேன்லாம் போக முடியாது. நீங்க பிளான் பண்ணி தான் போகணும். இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்க எவ்வளவு கூட்டம் இருந்தது. சஷ்டின்றதுனால கூட்டமா இருந்தது. பட் வந்து மத்த நாள் வந்து எப்படி இருக்குன்றது தெரியல. நான் இன்னைக்கு போனப்போ வந்து கூட்டமா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து போகிறீங்கன்னா சாமி பார்க்கணும், ஃபேமிலியாக போகிறீங்க, கூட்டத்தில் எல்லாம் போகணுன்னா நாங்கள் போன டைமிங் வந்து 2:30 வந்து எந்திரிச்சோம். ஒரு 3:30 வந்து வரிசையில் போய் அந்த 100 ரூபா டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். 4:30 ஒரு 1 hour ஆச்சு. 4:30 சாமி பார்த்தோன்னே 5 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டோம். நீங்கள் சப்போஸ் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் போனால் தான் உண்டு. ஸோ நீங்கள் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் உங்கள் ஊர்லேருந்தே கிளம்பி போகிறீங்கன்னா போனீங்கன்னா நீங்கள் அந்த 4 வருஷம் 5 வருஷம் ஆயிரும். 100 ரூபா டிக்கெட்லேயே அப்படி ஆயிரும். நம்ம ஃப்ரீ தர்ஷனம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோம். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம போய் கடலில் படுத்துக்கலாம், ரூம் புக் பண்ண தேவையில்ல, கடலில் படுத்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு நாளிக்கிணறில் குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா நாளிக்கிணறு வந்து நாளிக்கிணறும் நட திறக்கும் ரெண்டுமே ஒரே டைமிங் தான். ஸோ வந்து அதுவும் நீங்கள் போய் குளிச்சுட்டு அங்கே போய் குளிக்க போயிட்டீங்கன்னா இங்கே மிஸ் பண்ணிடுவீங்க சாமி உள்ளே பார்க்க போகிறது. நீ அப்படியும் நாளைக்கெனரும் குளிக்கணும் அப்படின்னா நீ வந்துட்டு காலிலேருந்து கிளம்பி வந்துட்டு நீங்கள் நாளைக்கெனரை குளிச்சுட்டு நீ வெயிட் பண்ணி கூட்டத்தோடு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரூம் புக் பண்ணால் வந்துடாதீங்க. ரூம் புக் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நீங்கள் கடலில் குளிச்சுட்டீங்கன்னா இல்லை வெளியே குளிச்சுக்கிறேன் அப்படின்னா ஓகே. இப்போ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரூம் புக் பண்ணி தான் வரணும், பிளான் பண்ணி தான் வரணும். சும்மா எதேர்ச்சியாக வர முடியாது. ஸோ அதான் நிலமை.